ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு எள்ளுடைய பலன்கள் அதை எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். எள்ளில் மூணு வகை இருக்குங்க, கருப்பு எள்ளு, சிவப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் இந்த எள்ளில் இருக்குங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, புரதச்சத்து, விட்டமின் சத்து எல்லாமே இதில் இருக்குது. இந்த எள்ளு நமக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது நம்மளுடைய சுவாச மண்டலம், அதை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய எலும்பு அடர்த்தி, போன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நல்லா பராமரிக்குதுங்க. அது இல்லாமல் எலும்பு தேய்மானத்தை தடுக்குதுங்க. நம்மளுடைய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குதுங்க, அதாவது கொலஸ்ட்ரால் ரிடியூஸ் பண்ணுது. அது இல்லாமல் இரத்த குழாய்களை ஆரோக்கியமாக வச்சுக்குது, அதாவது நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நமக்கு ஆரோக்கியமாக வச்சுக்குதுங்க. இதை நம்ம டெய்லி லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் எள்ளு மிட்டாயாவோ, எள்ளு உருண்டையாவோ, இல்லை நல்லெண்ணெயாவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி எள்ளு அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எள்ளை எப்போ விதைப்பாங்க அப்படின்னா, மார்கழி 15 மேலே, அதாவது ஜனவரி 1 மேலே ஒரு மேல் நோக்கு நாள் பார்த்து விதைப்பாங்க. இது 85 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் வளருங்க. இப்போ நம்ம பார்க்குறது 87 நாள் ஆன ஒரு எள்ளு செடிங்க. இந்த எள்ளு செடியெலாம் பார்த்திங்கன்னா இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா எள்ளு செடியை வேரோடு பிடுங்கிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வேரை மட்டும் விட்டுட்டு அந்த தண்டை மட்டும் அடியோடு அறுத்துட்டு வந்துடுவாங்க. அறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வரிசையாக போட்டுகிட்டே வந்துடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து ஒரு கத்த கத்தையாக கட்ட முடியும். இது கட்டின கத்தையை அவங்க வந்து டிராக்டரில் ஏற்றி ஒரு களத்தில் கொண்டு போய் போடுவாங்க. இந்த மாதிரி கொட்டி வச்ச எள்ளு செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-7 நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்க, தொடவே கூடாது. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த எள்ளு செடியும் காயும் அவிஞ்சு வரும். அவிஞ்சுனா ஒரு அளவுக்கு காஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு காயெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு, இன்னும் நல்லா காயணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எள்ளு காயெல்லாம் எடுத்து குச்சி பிடிச்சி வைக்க போகிறோம். ஒரு 20 கத்தை வருங்க, 20 கத்தை எடுத்து ஒரு குச்சி பிடிச்சி வச்சுருவோம். இதே மாதிரி இருக்கிற எல்லா எள்ளு கத்தையும் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடணும். இந்த பிடிச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு 4 நாளைக்கு நல்லா காயணுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எள்ளு காய் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாமே வெடிச்சு வரும். குச்சி பிடிச்சி வச்சு ஒரு 4 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த எள்ளு காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் வெடிச்சு எள்ளு உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுது. இப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு சில காயெல்லாம் காயாமல் இருக்கும். அப்படி காயில் அப்படின்னா நம்ம தட்டும் போது விழுகாது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் ஃபஸ்ட் டைம் தட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி குச்சி பிடிச்சி வச்சுருவோம். அப்போ என்ன ஆகும்னா, அதுவும் காஞ்சு 2வது தடவை தட்டும்போது நமக்கு இருக்கிற எல்லா எள்ளும் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த எள்ளு கத்தையெல்லாம் தூக்கி போட வேண்டியதான், எள்ளை வந்து அடுத்த ப்ராசஸிங்க்கு கொண்டு போயிடுவோம். இப்போ 4 நாள் கழித்து இந்த மாதிரி தான் ஒரு கத்தையாக எடுத்து அதை தட்டி எடுத்து வைப்பாங்க. இப்படி தட்டும்போது கீழே எல்லா எள்ளும் விழுந்துருங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு காஞ்ச எள்ளு கத்தை. இதை வந்து நம்ம தட்டும்போது கீழே அப்படியே எல்லாம் கொட்டுங்க. இப்போ பாருங்கள், கீழே சாக்கும் போதே பார்த்தீங்கன்னா எள்ளு அப்படியே கீழே உதிருது, தெரியுதுங்களா? எள்ளு தட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக குப்பையோட கலந்து தான் எள்ளு இருக்கும். அந்த எள்ளை ஃபஸ்ட்டு இலையிலேருந்து பிரிக்கிறதுக்காக சலிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலிப்பாங்க. அப்போ தான் இலை தனியாக எள்ளு தனியாக விழுக்கும். ஆனால் எள்ளு மட்டும் இருக்காதுங்க, பாலையும் சேர்த்து இருக்கும். அந்த பாலையும் எள்ளையும் பிரிக்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி முரத்தில் தூத்துவாங்க. தூத்துறப்ப என்ன ஆகும்னா, எள்ளு தனியாக விழுந்துடும், பாலை பின்னாடி விழுந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ எள்ளு மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த எள்ளை தாங்க நம்ம எண்ணெய் ஆட்டுறக்கோ, இல்லை எள்ளு உருண்டை செய்கிறதுக்கோ, இல்லை எள்ளு மிட்டாய் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.